ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏஇஆர் ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் இதோடைய ஃபஸ்ட் கிளாஸ், ஓகேவா? ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். சரி, முதல் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? விச் கேமனன் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. விச் கேமனன் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? என்னன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஸ்டின் பார்த்தீங்களா, எவ்வளோ ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்கன்னு. ஃபஸ்ட் கொஸ்டினே பயங்கரமாக இருக்குல்ல. எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய காம்பனண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ரெசிஸ்டர் அப்படிங்கிறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது, அப்போ இது கிடையாது. கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஆனால் அது எப்படி பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் பண்ணும். அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது பிங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் இண்டக்டர் அப்படிங்கிறது, இண்டக்டர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகே. ஸோ அப்போது இண்டக்டர் கிடையாது. டயோடு அப்படிங்கிறது உங்களுக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது, அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது கெப்பாசிட்டர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஆன்சர் கெப்பாசிட்டர்ஸ். பேசிக் தான், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன் பை ஒன் க்வெஸ்சன் நல்லா டீப்பாக பாருங்கள். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்களேன். விச் கேமனன் அப்போஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்றாங்க. ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய காமனண்ட்டு என்ன அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் பார்த்திங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது, கெப்பாசிட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது அப்படின்னும். டயோடு அப்படிங்கிறது ஒன்றுமே பார்த்து தான். அப்போது நீங்கள் டைரெக்டாகவே போயிடலாம், ரெசிஸ்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெசிஸ்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சனு? விச் காம்பனன்ட் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு? நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்லேயே தெளிவாக உங்களுக்கு சொன்னேன்ல, இது கிடையாது. கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இண்டக்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போது திஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ், இண்டக்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், டயோடு கிடையாது, ஓகேவா? ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள். விச் கேமனண்ட் அலோ கரண்ட் டு ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன்? க்வெஸ்சன் நல்லா டீப்பாக பாருங்கள். ஒன்லி ஒன் டைரக்ஷன், நம்ம என்ன கேமனண்ட் சொன்னோம், டயோடு சொன்னோமா? அப்போ இங்கே இருக்க ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டிங்கிறது எது? டயோடு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆர். ரெசிஸ்டன்ஸோடைய ஷார்ட் நேம் தான் ஆர். ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்ட்டை குறிக்கும். வி வோல்ட் அப்படிங்கிறது வோல்டேஜ் குறிக்கும். அப்போ ஓம் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறிக்கும், கரெக்டா? அப்போது ஆன்சர் ஓம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சிக்ஸ்த் க்வெஸ்சன், தி யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் வாட்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஐங்கிறது ஆம்ப்ஸ் ஆம்பியர், வோல்டேஜ் வி, வோல்டேஜ் வி, ஓம் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸுக்கு உடையது. அப்போது ஃபேரடே அப்படிங்கிறது தான் என்னது? கெப்பாசிட்டருக்கு உடையது. அப்போது கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன? ஃபேரடே. இதுதான் கரெக்டான ஆன்சர்.
Yes, written answer is Faraday. The unit of inductance. The unit of inductance என்னன்னு கேட்குறாங்க. இது ஆம்பியர் இஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு, கரெக்டா? ஃப்ளோ ஆஃப் கரண்ட். தி வோல்டேஜ் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். The ohms is a resistance value. அப்போ ஹென்ரி ஹெச் அப்படிங்கிறது தான் இண்டக்டன்ஸோட யூனிட், கரெக்ட்? எஸ். த எய்த் க்வெஸ்சன் இஸ் வாட், விச் காம்பனன்ட் ஆக்ட் ஆஸ் ஏ கரண்ட் ஆம்பிளிஃபையர். இப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெசிஸ்டர் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இப்போ இந்த ஒரு சர்க்கியூட் இருக்குது, இதில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரிடியூஸ் பண்ண முடியும், ஆனால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், சரியா? அப்போது டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், கரண்ட் ஆம்பிளிஃபையர். இப்போ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இல்லையா, டிரான்சிஸ்டர் தான் என்ன பண்ண முடியும்னா கரண்ட்டை வந்து ஆம்பிளிஃபையர் பண்ண முடியும். டயோடு அப்படிங்கிறது ஒன் வே பாத் தான். அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இப்போ த ஆன்சர் இஸ் டிரான்சிஸ்டர், ரைட்? டென்த் க்வெஸ்சன் பாருங்கள், விச் காம்பனன்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் ஆஸ் ஏ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த சிம்பிளாக தாங்க க்வெஸ்சன் இருக்குது, இது பேசிக்கோட க்வெஸ்சன்ஸ் தான், ஓகேவா? ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால பேசிக் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன கேட்டுருக்காங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர். நான் ஆல்ரெடியே சொன்னேன், என்ன சொன்னேன், ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, எதுவுமே ரெகுலேட் பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போ இது கிடையாது. கெப்பாசிட்டர்ஸுங்கிறது எனர்ஜியை தான் ஸ்டோர் பண்ணும், அப்போ இதுவும் கிடையாது. அப்போது ஜீனர் டயோடு, ஜீனர் டயோடு இஸ் ஏ வோல்டேஜ் ரெகுலேட்டர். மறக்காமல் அதை வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எந்தெந்த காம்பனண்ட் எது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ டென்த்து க்வெஸ்சன் பாருங்கள், விச் காம்பனண்ட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஏசி டு டிசி என் ஏ பவர் சப்ளை சர்க்யூட் அப்படிங்கிறாங்க. இப்போது ஏசி வோல்டேஜுங்கிறது ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு நியூட்ரல் இருக்கும், கரெக்டாக? இப்போ இதை போயிட்டு நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ப்ரைமரி சைட், இது செகண்டரி சைடு. இப்போ இந்த செகண்டரி சைடு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு ஏசி தான் கிடைக்கும், ஃபேஸ் நியூட்ரல் கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபுல் வே ரெக்டிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டயோடு யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த டயோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதோடய சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா. இப்போ டயோடு அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம், ஒன் வே பார்த்தோம். அப்போது உங்களுக்கு இது என்ன பண்ணும், ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு ஃபுல்வே ரெக்டிஃபையரில் டயோடை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ரெசிஸ்டர்ஸ் கிடையாது, கெப்பாசிட்டர்ஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் என்ன சொல்லியிருக்கேன், ஏசின்னு சொல்லியிருக்கேன். அப்போது டயோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகே? த லெவன்த் க்வெஸ்சன், விச் காம்பனன்ட் யூஸ்டு டு ஆம்பிளிஃபை ஆர் சுவிட்ச் எலக்ட்ரானிக் சிக்னல். நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம், ஆம்பிளிஃபைன்ற வேர்டு வந்தாலே நம்ம டைரெக்டாகவே எங்கே போயிடலாம், டிரான்சிஸ்டர், ஓகே? ஏன்னா இண்டக்டருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, கெப்பாசிட்டருக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, ரெசிஸ்டருக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, ஓகே? அண்ட் டுவெல்த் க்வெஸ்சன், விச் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன்
என்னது பண்ணுறாங்க? ஓல்டேஜ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க குவஸ்டினில். ஓல்டேஜை ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன். நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃப்ளோ ஆஃப் வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன பண்ணுவோம், இங்கே 230 வோல்ட் கொடுத்தா இந்த டேர்ன்ஸோடைய கவுண்ட்டை பொறுத்து இதில் 120 வோல்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் இந்த ப்ராசஸ். இங்கே வைன் டேர்ன்ஸ் கம்மியாக இருந்து இங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் இருக்கும். இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே அதிகமாக இருக்குது, ப்ரைமரியில் அதிகமாக இருக்குது, செகண்டரியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். அப்போது த ஆன்சர் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். தேர்ட்டீன் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். விச் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எ ப்ரீசியஸ் டைம் இன்டர்வல் இன் எலக்ட்ரானிக் சர்க்யூட். இப்போது இந்த ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த டைம் லைனும் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. அதில் கெப்பாசிட்டர்ஸ்லேயும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், டைமர் ஐசி. இந்த டைமர் ஐசி அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வேணும், இப்போ 7805 அப்படின்னா 5 வோல்ட் அவுட்புட். இதை தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கு நம்ம இந்த க்வெஸ்சனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைமர் ஐசி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் இன் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போது டைமர் ஐசி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்தது, அதனால் உங்களுக்கு சிம்பிளாக டயக்ராம்ஸ்லாம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 14th க்வெஸ்சன், விச் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடக்ட் அதர் காம்பனன்ட் ஃப்ரம் வோல்டேஜ் ஸ்பைக். இப்போது ஒரு சைன்வே இருக்குது, இந்த சைன்வேயில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்பைக் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணும்ல, ஏன்னா நமக்கு ப்யூர் சைன்வே தான் கிடைக்கணும். அப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அங்கே ப்ரொடக்டர் தேவை. என்ன ப்ரொடக்டர் அப்படின்னா சர்ஜ் ப்ரொடக்டர். திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ 15th க்வெஸ்சனோடு முடிச்சுக்குவோம், ஏன்னா லென்த் ஜாஸ்தியாக ஆயிரும். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். 15th க்வெஸ்சன் பாருங்கள், விச் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அதான் ஸ்டார்டிங்கில் நம்ம படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டா ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்யூட் பேஸ்ட் ஆன் இட் ரெசிஸ்டன்ஸ். இப்போது ரெசிஸ்டர் அப்படிங்கிறது ஐடியல். இப்போ 220 ஓம் அப்படின்னா இதுக்கு என்ன வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்குமோ அதான் கொடுக்கும். கெப்பாசிட்டர்ஸுங்கிறது எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ், இண்டக்டரும் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சிம்பிள் டயக்ராம் போட்டிருக்கேன்ல, இப்போ இது ஒரு லோடு, ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன், இங்கே ஒரு லேம்ப் இருக்குது. நான் இங்கே ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த லோடுக்கு வந்து என்னால் இப்போ 220 வோல்ட் இருக்குதுன்னா நான் இங்கே செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. அதை பேஸ் பண்ணி இந்த லோடோடைய வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நல்லா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன காம்பனன்ட் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ், இல்லை அதுக்கு 100 பேர் இருக்குது, அதுதான் பொட்டென்ஷியல் மீட்டர். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் இன்ஜினியர், ஹவ் ஏ கிரேட் டே. இந்த காணொலி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ எக்ஸாமில் ஆர் ஜே எக்ஸாமுக்கு நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.